எண்ணி பார்த்து கரெக்டாக 11 மாதம் 2 நாள், அதாவது 3 6 5 7 1 2 3 4 5 6 7 8 338 சரி நான் மேக்ஸில் வீக் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, 338 நாள் ஆயிருக்கு, இன்னும் 27 நாள் பாக்கி. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக ஹலோ நல்ல சகுனம், நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கரெக்டாக 1 இயர் ஆக போகுது. 1 இயருக்கு வந்து இன்னும் 27 நாள் பாக்கி இருக்கு. ப்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் என்னோட ப்ளாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். ஹாய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஒரு ஹாய் சொல்லுங்க. சரி எல்லாம் குலைக்காதீங்க. ஓ 3 2 1 சொன்னேன். ஓ சாமியோ, கத்துக்கலாம். 3 2 1 காது கிழிஞ்சு போச்சுடா எனக்கு. நம்ம கிளப் ஹவுஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.2K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனா எவனோ ஒரு பிளாக் ஷீப் உள்ள பூந்து எல்லாத்தையும் கழிச்சு விட்டு ஹேக் பண்ணிட்டான். ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பிச்சு 3 நாள்லேயே கிட்டத்தட்ட 600 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. நீங்க கிளப் ஹவுஸ் வந்தீங்கன்னா நாங்க வேற மாதிரி அப்படின்ற குரூப்புக்கு வந்து அதையும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. July 29, 2020 எல்லாரும் கொரோனாவை தத்தளிச்சுட்டு இருந்த டைம். அப்போதான் நம்ம நம்மளோட சேனல் ரீல்ஸ் ஆஃப் ராஜ் லான்ச் பண்ணோம். நம்ம சேனல்ல மொத்தம் 51 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதாவது 338 நாள்ல மொத்தம் 912 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இதுல நம்ம வீடியோஸை ரெகுலரா வாட்ச் பண்றது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர். ஆனா நமக்கு இருந்த எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ். நம்ம சேனல்ல 1 இயர் டச் பண்றதுக்கு இன்னும் கரெக்டா 27 நாள் இருக்கு. இந்த 27 நாள்ல நம்ம 1K சப்ஸ் ரீச் பண்றோம். இதுதான் நம்ம சேனலோட சீசன் 1 ஆஃப் தி ஸ்டோரி. இப்போ நம்மளோட சீசன் 2 என்னவா இருக்கும்? இந்த பில்டப் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரம் 1st இயர் ஆனிவர்சரியை வந்து டச் பண்ண போகுது. இந்த 1st இயர் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா நான் நினச்ச இன்புட் வந்து என்னால் இதில் கொடுக்க முடியல. பட் நம்ம சீசன் 2 நம்மளோட செகண்ட் சாப்டர் செகண்ட் இயர் இந்த யூடியூப்பில் பயங்கரமாக இருக்க போகுது. இதை வந்து நான் வந்து அடித்து சொல்ல முடியும். அண்ட் இன்னும் மீதி இருக்க 27 நாளில் நம்ம அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இயர் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது எதையும் நம்ம சொல்லிட்டு செய்யக்கூடாது, செஞ்சுட்டு சொல்லுவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் என்டர்டெய்னிங் வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. டோன்ட் மிஸ் த வீடியோ.
இப்போ கிவ்அவே வின்னர் அனவுன்ஸ்மெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து நான் ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட வீடியோக்கு கீழே என்னோடய இது பண்ணி யார் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோ இல்லை ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் இந்த கிவ்அவே பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கிவ்அவே ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராம். இந்த பர்சன் வந்து நான் வீடியோ போட ஃபர்ஸ்ட் வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவையும் பார்த்துருக்காரு, எல்லா வீடியோவையும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 49 கமெண்ட் கிட்டே, ஐ மீன் எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு கமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் கம்ப்ளீட்லி டிசர்விங். இது ஒரு சின்ன விஷயம்தான், பட் ஸ்டில் அவருக்கு கொடுக்குறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவராம், நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே நம்ம என்னோட கமெண்ட்ஸில் வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா நான் என்னோட இன்ஸ்டா ஐடியை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், உள்ளே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம 1K சப்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பண்ண போகிற சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 1K சப்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கவர் சாங் வரும். ரொம்ப நாளாக வந்து நான் அதை சொல்லியிருக்கேன், பட் நடுவில் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு கவர் சாங் ஒன்று வந்துடும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிவ்அவே இருக்குது. அந்த கிவ்அவே வந்து நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் நியூ 1+ இயர்ஃபோன் செட் நான் வந்து கிவ்அவே பண்ண போகிறேன் ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ அது யாராக வேணால் இருக்கலாம், இதை பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, ஜென்யூனாக பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து நான் சொல்ல மாட்டேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுங்கள், பிடிச்சதுக்கப்புறம் வந்து பண்ணாமல் போகாதீங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பற்றி தான் நான் பேசியிருக்கேன். திஸ் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. ஏன்னா இதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் போட்டிருக்கேன். நான் எடுத்த வீடியோஸ் வந்து இந்த 1 இயரில் கம்மின்னாலும் அந்த ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து லைட்டாக அந்த கேசி நேஸ்டட், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, அவரை மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவேன். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.